கண்ணியம் நிறைந்த இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் நபிமார்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், நிகழ்வுகள், அதிலிருந்து மனித குலத்திற்கு தேவையான படிப்பினைகளை அறிந்து வருகிறோம். அதிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகளை பற்றி அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த யூசுப் நபி அவர்களுடைய இந்த வாழ்க்கை வரலாறுக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. அதை பற்றி திருமுறை குர்ஆனிலே இறைவன் சொல்லும் போது, நஹ்னு நக்ஸு அலைக்க அஹ்சனல் கஸஸி, இந்த யூசுப் நபியினுடைய வரலாற்றை அழகிய வரலாறு என்றே இறைவன் வர்ணிக்கிறான். எத்தனையோ சம்பவங்கள், நபிமார்களுடைய வரலாறுகள் சொல்லப்பட்டிருந்தாலும் அழகிய வரலாறு என்று இறைவன் சொன்ன ஒரு வரலாறு என்பது இந்த யூசுப் நபி அவருடைய வரலாறாக இருக்கிறது. இன்னும் ஒரு தனித்துவம் என்ன என்று சொன்னால், திருமறை குர்ஆனில் பல நபிமார்களுடைய வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வரலாறுகள் ஒரு தொகுப்பாக நமக்கு கிடைக்காது. இப்ப உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கா இல்லையா, அதை எடுத்துக்கொண்டால் சூரத்துல் பக்கராவிலே மூசா நபியை பத்தி இருக்குது, தாகாவிலே இருக்கிறது, கசஸ் என்ற அத்தியாயத்தில் இருக்கிறது, இன்னும் பல அத்தியாயங்களிலே அங்கங்க ஒரு தொகுப்பாக இல்லாமல் ஆங்காங்கே இறைவன் வந்து குறிப்பிட்டிருப்பான். அதுபோல இப்ராஹிம் நபியினுடைய வரலாறு எல்லாமே அப்படித்தான் இருக்கும். ஆனால் இந்த யூசுப் நபியினுடைய வரலாறு என்பது ஒரு தொகுப்பாக நமக்கு சொல்லப்படுகிறது. திருமறை குர்ஆனிலே 12வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய சூரத்துல் யூசுப், அந்த அத்தியாயத்தில் 100 வசனங்களுக்கும் மேலாக வரிசையாக, இடையில வேற எதுவுமே வராது. யூசுப் நபியின் ஆரம்பித்ததுல இருந்து அவரை பற்றி உள்ள பேச்சை முடிக்கிற வரைக்கும் வேற போதனைகளோ, வேறு சட்டங்களோ, வேற நபிமார்களை பற்றிய விஷயங்கள் எதுவுமே உள்ள வந்து அல்லாஹ் குறிப்பிடவில்லை. ஒரு தொகுப்பாக நமக்கு இறைவன் சொல்லி இருக்கிறான். இதுவும் நாம் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். இன்னொரு விஷயம் என்ன என்று சொன்னால், ஒரு நெடிய வாழ்க்கையை நமக்கு குறிப்பிடுகிறான். அவனுடைய குழந்தை பருவம் முதல், யூசுப் நபியினுடைய குழந்தை பருவம் முதல் ஒரு நீண்ட வரலாறை நமக்கு முழுமையாக இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான். அடுத்ததாக அந்த வரலாறை நாம் படிக்கும் போது ரொம்ப லேசாக புரியக்கூடிய ஒரு வரலாறாகத்தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பயான் பண்ணாவிட்டாலும் கூட நீங்களே குர்ஆனை எடுத்து சூரத்துல் யூசுஃபை நீங்கள் படித்து பார்த்தால் யூசுப் நபியினுடைய அந்த வரலாறை நம்ம முழுமையாக நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடியும். பரவலாக அதிகமான மக்களுக்கு இந்த சம்பவங்கள் தெரியவும் செய்யும். யூசுப் நபியினுடைய வரலாறை பற்றி ஓரளவுக்கு மக்கள் வந்து தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் நாம் வந்து அந்த வரலாறுகளை பற்றி தெரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக யூசுப் நபி அவர்களுக்கு என்று சில தனித்துவங்கள் இருக்கிறது. அது என்ன என்று சொன்னால், இவர்கள் இருந்த அந்த பாரம்பரியம் வந்து மிகப்பெரிய பாரம்பரியம். இப்ராஹிம் நபியினுடைய அந்த வழித்தோன்றலிலே யூசுப் நபி வருகிறார்கள். அதை பற்றி கூட நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அல் கரீமிபுனுல் 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 கரீம், அதாவது கண்ணியமானவருடைய மகனான கண்ணியமானவருடைய மகனான கண்ணியமானவரின் மகனான கண்ணியமானவர், அப்படி வரிசையா போறாங்க. ரசூல் அப்படி யார சொன்னாங்கன்னா, யூசுப் இபுனு, அதாவது யூசுப்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க, அதாவது இப்ராஹிமுடைய மகனான இசாக்குடைய மகனான யாக்கூபுடைய மகனான யூசுப். அப்ப இவங்க எல்லாம் கண்ணியமானவர்கள் என்று நபிகள் நாயகம் அவர்களை வந்து நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அப்ப அந்த பாரம்பரியத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் வரிசையாக இறை தூதர்களாக இருந்தார்கள். அந்த ஒரு சிறப்பும் இந்த யூசுப் நபி அவர்களுக்கு இருக்கிறது. அதே போன்று இந்த யூசுப் நபி அவர்கள் வந்து கற்பொழுக்கம் உள்ள ஒரு மனிதராக இருந்தார். அது அந்த வரலாறுல சொல்லப்படுது. சிறிய வயதில் இருந்தே ஒரு புத்தி கூர்மையோடு இருந்தார். அந்த மாதிரி விஷயங்கள், பக்குவம் பெற்றவராக இருந்தார். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வரலாறுகள்ல நமக்கு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக கற்பொழுக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இவர் வந்து திகழ்ந்திருக்கிறார். ஒரு கற்பை பேணி பாதுகாப்பதிலே ஒரு சிறந்த ஒரு மனிதராக இவங்க வாழ்ந்தாங்க என்பதெல்லாம் இவங்களுக்கு உரிய அந்த தனிச்சிறப்புகளாக இருக்கிறது. அப்ப இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம படிக்கக்கூடிய நேரத்தில் அதுல நமக்கு வந்து நிறைய பல படிப்பினைகளை வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்ப நம்ம அந்த சம்பவத்துக்குள்ளே நம்ம வர இருக்கிறோம். இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தை வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அது நமக்கு தெரியும்.
இப்போ இறைவன் வந்து திருமறை குர்ஆனிலே சூரத்துல் யூசுஃப்ல அது எப்படி நம்ம அறிந்து கொள்ள இருக்கிறோம். நஹுனு நக்குசு அலைக்க அஹ்சனல் கசசி விமா அவுஹைனா இலைக்க ஹாதல் குர்ஆன். முகமதே, இந்த குர்ஆனை நாம் உமக்கு அறிவித்திருப்பதன் மூலமாக ஒரு அழகான வரலாறை, அதாவது அஹ்சனல் கசஸ் என்று சொன்னால் மிக ஒரு அழகான வரலாறை நாம் உமக்கு கூற இருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறான். அப்ப இந்த வரலாறு என்பது அழகிய வரலாறு என்று இறைவனாலே சொல்லப்படுகிறது. இப்ப அந்த சம்பவங்களுக்குள்ளே நம்ம வருகிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, இது கால யூசுஃபு லி அபீஹி, யா அபத்தி இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபன் வஷம்ச வல் கமர ரஅய்துஹும் லி சாஜிதீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கனவு காண்கிறார்கள். அந்த கனவிலே அவர்களுக்கு 11 நட்சத்திரங்கள், சூரியன் மற்றும் சந்திரன் இவை எனக்கு பணிய கண்டேன். அவையெல்லாம் யூசுப் நபி அவர்களுக்கு பணியிற மாதிரி கனவு காண்கிறார்கள். இதை போய் அவங்க யாருக்கு சொல்றாங்க அப்படின்னா, இது கால யூசுஃபுலி அபீஹி, தன் தந்தை இடத்திலே, தன்னுடைய தந்தை யாக்கூப் நபி இடத்துல போய், என் தந்தையே எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு, ஆனா கனவுல வந்து 11 நட்சத்திரங்களை பார்த்தேன், ஒரு சூரியன் சந்திரனை இவை அனைத்துமே எனக்கு அதாவது பணியுமாறு நான் கனவிலே கண்டேன் என்று குறிப்பிடுகிறார். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற ஏக இறைவனிடம் பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் பஹ்ரைன் மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் பஹ்ரைன் மண்டல திண்ணை தோழர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் செல்வபுரம் தெற்கு கிளை கோவை மாநகர் மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் இனாம் குலத்தூர் சம்புருதி இப்ராஹிம் குடும்பத்தார். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் திருவாரூர் தெற்கு மாவட்ட ஆலங்குடி கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் திருவாரூர் தெற்கு மாவட்ட பாமணி கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் அல் சஃபா ஜுவல்லர்ஸ் பர் துபாய் துபாய். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற தோச்சையும் கள்ளக்குறிச்சி ஆர்கேஎம் ஷாப்பிங் மால் முரார்பாளையம் அல் பிஸ்மி ஹார்டுவேர்ஸ் மற்றும் பகண்டை கூட்டோடு அல் பிஸ்மி ஏஜென்சிஸ். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் ஷாஹுல் ஷாஹின் அல்மான் ஆகிப் சையது ரஃபீரான் மற்றும் குல்ஜார் பேகம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் பாடி ராயல் ஸ்பிரிங் பாபுபாய் மற்றும் குடும்பத்தினர்கள். பெரம்பலூர் மாவட்டத்தில் மிக பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், அனைத்து விதமான மளிகைப் பொருட்கள், வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அனைத்து விதமான சாப்பிடும் பொருட்கள், சமையலறைக்கு தேவையான பிளாஸ்டிக் பொருட்கள் அனைத்தும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் கிராண்ட் மார்க் லெப்பை குடிகாடு. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வடசென்னை மாவட்டம் MKP நகர் கிளை சகோதரர்கள். இந்த நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் பெல் அப்பளம் நிறுவனத்தார் PMS ஃபுட் ப்ராடக்ட்ஸ் சென்னை. இந்நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற துவா செய்யும் மதார் குடும்பத்தார்கள் வள்ளியூர் நெல்லை மாவட்டம். ஓரிரை கொள்கையை உலகெங்கும் ஓங்கி ஒழிக்க செய்யும் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் தஞ்சை தெற்கு மாவட்ட நிர்வாகிகள். இதுல இன்னொன்னு என்ன நம்ம கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த கனவு என்பதை பற்றி நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தின் பெயரால் மார்க்கத்திலே இல்லாத பல காரியங்களை சமுதாயத்திலே சொல்லி அதன் மூலமாக பல ஆதாயங்களை அடைய நினைக்கக்கூடியவர்கள் கனவை சொல்லித்தான் மக்களை வழிகெடுக்கிறார்கள். அது பேய் பிசாசு நம்பிக்கையாக இருக்கலாம், தர்கா வழிபாடு தரிக்கா வழிபாடு போன்ற மார்க்கத்திற்கு விரோதமான அந்த நிலைப்பாடுகளிலே அவர்கள் மக்கள் மத்தியிலே தங்கள் கருத்தை விதைப்பதற்காக ஒரு கனவைத்தான் ஆதாரமாக காட்டுவார்கள். ஒரு பெரியார் இருந்தார், அவருக்கு கனவுல எப்படி வந்தது, அவருக்கு கனவுல அப்படி வந்தது என்று கனவுகளை கொண்டு தான் மக்களை வந்து வழிகெடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அது மாதிரியாக வாதிடக்கூடியவர்கள் இந்த யூசுப் நபியினுடைய இந்த வாழ்க்கை வரலாறு எடுத்து காட்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பாத்தீங்களா, யூசுப் நபி அவர்களுக்கு கனவுல வந்துச்சு, அப்ப கனவுல பல விஷயங்கள் வந்து நமக்கு வரும், எங்களுக்கு இந்த மாதிரி கனவுகள் வந்தது என்று தங்களுடைய கைச்சாக்குகளை சேர்த்து அந்த கனவின் பேர்ல அடிச்சு விட்டு போயிருவாங்க. கனவை பொறுத்தவரை அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, அதுக்கு பெரிய பெரிய பலன்கள் இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு விஷயம் அது என்பதும் மார்க்கத்திலே இல்லை. அதே போன்று எல்லா கனவுகளும் அர்த்தமற்ற கனவுகள் தான், எந்த கனவுக்கும் எந்த ஒரு தகவலும் கிடையாது, அதனால எந்த ஒரு விஷயமும் நமக்கு தெரியாது என்று சொல்வது வந்து அதை ஏத்துக்க முடியாது. என்ன இருக்கிறது, கனவை பொறுத்தவரை ஒரு கெட்ட கனவாக ஒருவருக்கு வந்தால் நமக்கு ஒரு தீமை நடப்பது போல, ஒரு மௌத்து நடப்பது போல, ஒரு பாதிப்பு ஏற்படுவதை போல, ஒரு கெட்ட கனவு நமக்கு வருகிறது என்று சொன்னால் அது ஷைத்தானிடமிருந்து வரக்கூடியது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அல்லது நமக்கு ஒரு நற்செய்தி சொல்லுவதை போல ஒரு கனவு இருக்கலாம்,
ஒருத்தருக்கு குழந்தையே இல்லாம இருக்கிறது, அவருக்கு வந்து ஒரு குழந்தை பிறப்பது போல ஒரு கனவு வருதுன்னு சொன்னா அது நற்செய்தியாக இருக்கலாம், அதை நம்ம உறுதியா சொல்ல முடியாது. நமக்கு அந்த குழந்தை பிறக்கும் போதுதான் தெரியும். அந்த குழந்தை பிறக்கும் போது நம்ம புரிஞ்சுக்கலாம், ஓ அன்னைக்கு நம்ம கண்ட கனவு என்பது அல்லாஹ் முன்னாடி சொல்லிட்டான் போல இருக்கு என்பதை என்ன செய்யலாம், அதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இந்த மாதிரியிலான சில கனவுகள் இருக்கிறது. மூன்றாவதாக ஒரு கனவு என்பது நமது வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பாக இருக்கும். இப்ப நம்ம வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல படிப்போம், கனவுல பார்த்தா அதே பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாதிரி ஒரு கனவு வரும். நம்ம ஒரு இடத்துல வேலை செய்வோம், கனவுல வந்து அங்கே வேலை செய்யற மாதிரி ஒரு கனவு வரும். இது வந்து வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பாக இருக்கும். இதை தாண்டி வேற ஒரு கனவு கிடையாது. ஒன்னு வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பாக இருக்கும், ஒன்னு தீய கனவுகளாக இருக்கும், அது சைத்தாண்டிலிருந்து வரக்கூடியது, அல்லது ஒரு நற்செய்தியாக இருக்கலாம், அல்ல நமக்கு சில செய்திகளை முன்னோட்டமாக சொல்லுவான். கனவுள்ள விஷயங்கள் அதில் நிறைய இருக்கிற அதுக்குள்ள ஆழமாக டீப்பா போகவில்லை, சில தகவல்களை மட்டும் என்ன செய்ய அதை பதிவு செய்து கொள்கிறோம். ஏன்னா கனவின் பெயரால் வந்து மக்களை நிறைய பேர் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக இதை சொல்லிக் கொள்கிறோம். இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கண்ட கனவு என்பதில் வந்து ஒரு அர்த்தம் இருக்கிறது. இரண்டாவதாக யூசுப் நபி அவர்கள் வந்து ஒரு இறை தூதராக இருந்தார். ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் இந்த கனவுகள் நிறைய வரும். அவர் கண்ட கனவு, அவருடைய சிறையில் அவர் இருப்பார், பின்னாடி சம்பவங்களை உங்களுக்கு குறிப்பிடுவோம். அவர் ஜெயிலில் இருக்கும் போது அங்கு சிலர் வந்து கனவு கண்டு விளக்கம்லாம் கேட்பாங்க, அந்த கனவுகளுக்கு ஒரு விளக்கம் சொல்றது. அதுபோன்று அந்த நாட்டு மன்னர் அவருக்கு ஒரு கனவு வரும், அந்த கனவுக்கு விளக்கம் என்று கனவுகள் இவங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் நிறைய வரும். அப்ப அதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இவர்கள் ஒரு இறை தூதர், ஒரு இறை தூதர் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு என்ன சில பிரத்யேகமான ஏற்பாடுகளை வந்து இறைவன் செய்வான். அப்படியாக நாம் அதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த மாதிரியாக ஒரு கனவு காண்றாங்க. எந்த மாதிரி? 11 நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், இவருக்கு பணிகிற மாதிரி ஒரு கனவு காண்றாங்க. தந்தைகிட்ட போய் இந்த விஷயத்தை அப்பா இந்த மாதிரி கனவு கண்டேன் என்று குறிப்பிடுகிறார். அப்போது யாக்கூப் நபி அவர்கள் சொன்னார்கள், யா புனைய, என் மகனே, லா தக்ஸுஸ் ருயாக்க அலா இஹ்வதிக்க, நீ கண்ட இந்த கனவை உனது சகோதரர்களிடத்திலே நீ சொல்லிவிடாதே. ஏனென்று சொன்னால், எக்கீதூலக்க கைதன், அவர்கள் உமக்கு எதிராக வந்து சூழ்ச்சி பண்ணிடுவாங்க என்று சொல்லி யூசுப் நபிட்டு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த யூசுப் நபி அவர்களுடைய அந்த சகோதரர்கள், யாக்குப் நபியுடைய மற்ற பிள்ளைகள், அவர்களுக்கு வந்து ஒரு குணம் சரியில்லாமல் இருக்கிறார்கள். அது யாக்குப் நபிக்கு தெரியுது. யூசுப் நபியின் மீது உங்களுக்கு ஒரு பாசம் இருக்கிறது. அதே மாதிரி யூசுப் நபியுடைய சகோதரர் என்று ஒருத்தர் குறிப்பிடப்படுவார். இதுல அந்த ரெண்டு பேர் மேலும் அவங்களுக்கு ஒரு தனியான பாசம் இருக்கிறது. இந்த ரெண்டு பேர் மீதும் பாசம் காட்டுவது என்பது அந்த மற்ற சகோதரர்களுக்கு பிடிக்கவில்லை. அந்த பொறாமையில சில விஷயங்கள் செய்வாங்கல்ல, அதை ஒரு தந்தையால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு தந்தையினால் தன்னுடைய பிள்ளைகளை பார்க்கக்கூடிய நேரத்திலே ஒரு முகம் என்பது அகம் காட்டும் என்று சொல்லுவார்கள். அப்படியே உள்ளத்தில் உள்ளதை பார்க்க முடியாட்டாலும் கூட சில முக பாவனைகள், அதை வைத்துக் கொண்டு சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். செயல்பாடுகளை வந்து அன்றாடம் கவனிப்பாங்கல்ல ஒரு தந்தை. அந்த அடிப்படையிலே இந்த யாக்குப் நபி அவர்களுக்கு தெரிகிறது, இவர் இந்த கனவை போய் சகோதரர்கள்ட்ட சொன்னார்னா அவங்க ஏதாவது சூழ்ச்சி பண்ணிடுவாங்க, இவருக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாயிரும் என்ற அடிப்படையிலே நீ இந்த கனவை உன்னுடைய சகோதரர்கள்ட்ட சொல்லாத என்று குறிப்பிடுகிறார். இறைவன் குறிப்பிடுகிறான், கதாலிக்க எஜிதபீக்க ரப்புக்க அள்ளி முக்க மீன் தேவடில் அகாதீசி, இவ்வாறே உன்னை இறைவன் வந்து தேர்வு செய்தான், பல்வேறு செய்திகளுடைய விளக்கத்தையும் உனக்கு கற்றுத்தருவான். இது யாரு சொல்றா? யாக்குப் நபி அவர்கள் சொல்கிறார்கள். மகன் யூசுப் நபிட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, மகனே, இந்த விஷயம் மட்டுமல்ல, அல்லாஹ் உனக்கு பல்வேறு விஷயங்களை சொல்லி தரப்போகிறான், பல விளக்கங்களை உனக்கு கற்றுத்தரப்போகிறான். உன்னுடைய தந்தையரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அருளை வந்து முழுமைப்படுத்தியது போலவே உனக்கும் தனது அருளை வந்து இறைவன் வந்து முழுமைப்படுத்துவான் என்றெல்லாம் தனது மகன் யூசுப் நபி அவர்களுக்கு யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இந்த விஷயங்களை போதிக்கிறார்கள். அடுத்ததாக இறைவன் குறிப்பிடுகிறான், லக்கது கானபி யூசுப் இஹ்வதிஹி ஆயாத்துன் லிஸ்ஸாயிலீன், கேட்கக்கூடிய மக்களுக்கு யூசுப் இடத்திலும் அவங்களுடைய சகோதரர்களிடத்திலும் நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. ஆயாத்துன்னு சொல்றான் அல்லாஹ், ஆயாத்துன்னு சொன்னால் படிப்பினைகள். இந்த யூசுப் நபியினுடைய வரலாற்றிலே
அவருடைய சகோதரர்கள் சேர்ந்து வாழ்ந்தாங்களே, அந்த சம்பவங்களிலே கேட்கக்கூடிய மக்களுக்கு ஏராளமான படிப்பினைகள் இருக்கின்றன என்று இறைவன் குறிப்பிடுகிறார். நிறைய உண்மையிலே நம்ம படிக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு நிறைய படிப்பினைகள் இதுல இருக்கிறது. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த யூசுப் நபி அவர்களும் அவருடைய இன்னொரு சகோதரரும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருக்கமானவராக இருக்கிறார்கள். ஒரு தனி பாசம் அவர்களுக்கு இருக்கிறது. இந்த பாசத்தின் காரணத்தினால் மற்ற பிள்ளைகள், யாக்கூப் நபியினுடைய மற்ற பிள்ளைகளுக்கு அது பொறாமையாக வெளிப்படுகிறது. அதை வந்து அவங்க வார்த்தைகளை குறிப்பிடுறத நம்ம பார்க்கிறோம். இது காலு, அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். யாரு? யூசுப் நபியினுடைய சகோதரர்கள் பேசிக் கொள்கிறார்கள். இது காலு, அவர்கள் பேசிக் கொண்டார்கள். அதாவது யூசுப்பும் அவருடைய இன்னொரு சகோதரரும் நம்மை விட நம்முடைய தந்தைக்கு மிகவும் விருப்பமானவர்களாக இருக்கிறார்கள். நம்ம தந்தை பாருங்க, நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆனா அந்த ரெண்டு பேரை மட்டும் ரொம்ப நேசிக்கிறாரு. நம்மை விடவும் அவர்களை வந்து கூடுதலாக விரும்பக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு, இன்ன அபானா லஃபீ தலாலின் முபீன், நம்முடைய தந்தை வந்து பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறார். யாரை சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறோம், யாக்கூப் நபியை சொல்றாங்க. இவங்களுக்கு பொறாமை ஏற்பட்ட காரணத்தினால் அடுத்தவர்கள் மீது ஒரு பழி போடுறாங்க. இது நீங்க இயற்கையாக பார்க்கலாம். ஒரு பொறாமை கொண்ட ஒரு மனிதன் வந்து, பொறாமை என்பது மிக மோசமான குணம், அதனால் தான் மார்க்கம் வந்து அதை வந்து தடுத்திருக்கிறது. பொறாமை வந்து சில விதிவிலக்காக சில விஷயங்களை தவிர, லா ஹசத இல்லா ஃபித்னத்தை, நீ இரண்டு விஷயங்கள் பொறாமை இல்லைன்னு சொன்னாங்களா இல்லையா, அது விதிவிலக்காக உள்ள விஷயங்கள். பொதுவாக பொறாமை என்பது ஒரு மனிதனை அழித்து விடும். நல்லவனையும் கூட கெட்டவனாக மாற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த பொறாமை என்ற தீய குணத்துக்கு இருக்கிறது. அப்ப இந்த யூசுப் நபியுடைய சகோதரர்கள் அவருக்கு யூசுப் நபியின் மீது பொறாமை கொண்டு யாரை குற்றம் சாட்டுகிறார்கள்? யாக்கூப் நபியை குற்றம் சாட்டுகிறார்கள். இன்னா அபானா லஃபீ தலாலின் முபீன், நம்முடைய தந்தை இருக்கிறாரே, அவர் வழிகேட்டில் இருக்கிறாரு என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த சம்பவத்தை நம்ம இன்னும் ஒன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஒரு இறை தூதர், கண்டிப்பாக அவர் வந்து எந்த மகனுக்கும் அநியாயம் செய்திருக்க மாட்டார், அதை நமக்கு தெளிவாக புரிந்து கொள்கிறோம். ஆனா மற்ற மனிதர்களை பொறுத்தவரை இதுபோன்று பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய நேரத்திலே அந்த பிள்ளைகள் மத்தியிலே ஒரு பாரபட்சத்தோடு நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் நடக்கக்கூடும். யாக்கூப் நபி எங்கிறவங்க இறை தூதர், அவங்க அந்த மாதிரிலாம் தப்பாவெல்லாம் நடக்க மாட்டாங்க, அங்கே சரியாக நடந்திருப்பாங்க. ஆனால் மற்ற மனிதர்களை பொறுத்தவரை அவர்கள் பாரபட்சமாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பிள்ளையை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இன்னொரு பிள்ளையை இன்னொரு மாதிரி பார்ப்பாங்க. பாசம் காட்டுவது என்பது வேறு. நமக்கு ரெண்டு பிள்ளை இருக்கும் போது ஒரு பிள்ளையை விட இன்னொரு பிள்ளை மீது இயற்கையிலே ஒரு பாசம் வரும். பாசம் என்பது நம்ம திட்டமிட்டு நம்ம உள்ளத்துல ஏத்திக்கிற இந்த பிள்ளை மேல பாசம் காட்டணும் அல்லது அந்த பிள்ளையை வெறுக்கணும் என்று நம்ம தீர்மானிப்பது கிடையாது. அதெல்லாம் அல்லாஹ் உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய விஷயம்தான். ஆனால் வெளிப்புறமாக நடக்கக்கூடிய நேரத்திலே நம்ம வந்து முடிந்த அளவுக்கு என்ன செய்யணும், அதில் வந்து அநியாயம் செய்யாத அளவிற்கு, பாரபட்சம் இல்லாத அளவிற்கு நம்ம சரியாக நடக்கும் என்ற ஒரு படிப்பு நமக்கு இதுல இருந்து பெற்றுக்கொள்கிறோம். தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் உலகெங்கும் வாழும் தமிழ் பேசும் முஸ்லிம்களிடத்தில் இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் எடுத்துரைத்து வரும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் ஏராளமான மார்க்க மற்றும் சமுதாய பணிகளை செய்து வருகிறது. சென்னை மண்ணடியில் அரண்மனைக்காரன் தெருவில் இயங்கி வரும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மாநில தலைமையகத்தை மையமாக கொண்டு ஏராளமான மக்கள் நல பணிகள் நடைபெற்று வருகின்றன. மாநில தலைமையகத்தின் கீழ்த்தளத்தில் ஏகத்துவ மார்க்க அறிஞர்கள் எழுதிய நூல்கள் மற்றும் வீடியோ பதிவுகள் TNTJ வீடியோ விஷனில் விற்பனையாகி வருகின்றன. மாநில தலைமையகத்தின் கீழ்த்தளத்தில் குடும்ப பிரச்சனைகளை மார்க்க அடிப்படையில் தீர்க்கும் ஷரியத் தீர்ப்பாயம் செயல்பட்டு வருகிறது. ஒடுக்கப்பட்டோரின் உரிமைக்காக குரல் கொடுக்கும் உணர்வு வார இதழ் மற்றும் ஏகத்துவம் அலுவலகம் மாநில தலைமையகத்தில் விறுவிறுப்புடன் செயல்பட்டு வருகிறது. சத்திய தௌஹித் கொள்கையை தொலைக்காட்சி, இணையதளம், சமூக வலைதளம் மூலம் கொண்டு செல்ல மாநில தலைமையகத்தில் அமைந்துள்ள எடிட்டோரியத்தில் துடிப்புடன் செயலாற்றி வருகிறது. சமுதாய நலன் கருதி நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் வண்ணம் மாநில தலைமையகத்தில் உடனுக்குடன் நிர்வாகிகள் கூடி மாநில நிர்வாகிகளின் கலந்துரையாடல் நடந்து வருகிறது. ஒவ்வொரு நாளும் பயனுள்ள தகவல்களை எடுத்துரைக்கும் நாளும் ஒரு நபி மொழி, செய்தியும் சிந்தனையும், இன்று ஒரு இறைவசனம் போன்றவை மாநில தலைமையகத்தில் இயங்கி வரும் பள்ளிவாசலில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது.
முஸ்லிம் சமுதாயத்திற்காக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையில் ஏழைகளுக்காகவும் மருத்துவ உதவி புரியவும் வசதியானவர்களிடம் ஜகாத் தொகை திரட்டி பகிர்ந்து வழங்கி வருகிறது. ஆன்மீகத்தின் பெயரால் மக்களை வலிக்கெடுக்கும் அசத்திய கொள்கைவாதிகளை மக்களிடம் அம்பலப்படுத்த அவர்களோடு பல்வேறு விவாத நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. மேலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மாநில தலைமை சமுதாய அக்கறையுடன் வெள்ளம் புயல் பேரிடர் காலத்தில் தாமாக களம் இறங்கி மீட்பு பணிகளை செய்து வருகிறது. அதேபோல் சமுதாயத்தின் மேல் அடக்குமுறை செய்யும் ஆட்சியாளர்களுக்கு எதிராக உரிமைகளை மீட்க போராட்டங்கள் பல நடத்தி வருகிறது. இது போன்ற பற்பல நற்காரியங்களை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அரபு நாடுகள் கொடுக்கும் பண உதவியால் செய்யவில்லை, நீங்கள் தரும் பொருளாதார உதவி கொண்டே செயல்படுகிறது. ஆகவே இது போன்ற நன்மையான காரியங்கள் மென்மேலும் தொடர உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ அல்லது மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புவோர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 7882748272, இந்தியன் பேங்க், ஐஎஃப்எஸ்சி கோட் IDIB 000M016, மன்னடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், நம்பர் 25, அரண்மனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. யாக்கும் சரியா நடந்திருப்பாங்க. அப்ப யாக்கும் நபியுடைய இந்த பிள்ளைகள் சொல்றாங்க, நம்முடைய தந்தை வந்து இந்த மாதிரி அவர் மேல மட்டும் பாசம் காட்டுகிறார், நம்மளை வந்து கண்டுக்கிற மாட்டேங்கிறாரு, அவர் வந்து வழிகேட்டில் இருக்கிறாரு என்று பேசிக் கொள்கிறார்கள். இந்த பொறாமை எந்த அளவுக்கு போகுதுன்னு பாருங்க. ஒருத்தர் மீது பாசம் காட்டுறத அவங்க நினைச்சுக்கிறாங்க, நம்மளை இருக்கிறாரு நினைச்சுக்கிறாங்க. அதை எப்படி அவங்க புரியுறாங்க, எந்த அளவுக்கு போறாங்கன்னா, உக்துலு யூசுஃப வித்ரஹூஹு அருளன், அவங்க பேசிக் கொள்கிறார்கள், நம்ம என்ன பண்ணிருவோம், இந்த யூசுஃப காலி பண்ணிருவோம், யூசுஃப கொலை பண்ணிருவோம், அல்லது அவரை எங்கேயாவது கொண்டே போட்டு வந்துருவோம். ஒன்னு அவருடைய கதையை முடிக்கணும், இல்லை என்றால் அவரை கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு போட்டு வந்துடணும், எங்கிட்ட வீசிட்டு வந்துடணும் அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க சொல்றாங்க, தக்கூனும் இம்பாதி கவுமன் சாலிகின், இந்த நல்ல எண்ணங்கள் சிலருக்கு சேர்ந்து வந்துகிட்டே இருக்கும். தீய எண்ணங்கள் வரும்போதும் தீய செயல்கள் வரும்போதும் அந்த ஓரத்துல நல்ல எண்ணங்களும் சேர்ந்து வரும். அப்ப இந்த சகோதரர்கள் சொல்றாங்க, அவரை கொண்டு போட்டு வந்துருவோம், அவரை வந்து கொலை பண்ணிட்டு வந்துருவோம், அதற்கு பிறகு நாம வந்து நல்ல மனிதர்களாக மாறிக்கிருவோம். எப்படி பாருங்க, கொலை பண்ணிடுவாங்களாம், எங்கிட்ட கொண்டே ஊர்ல கொண்டே போட்டு வந்துருவாங்களாம், போட்டு வந்துட்டு அப்புறம் திருந்திக்கிருவோம். இது நல்ல புழக்கம் கிடையாது. இந்த இன்னைக்கும் கூட நீங்க இதை பார்க்கலாம், பல பேர் இடத்துல வந்து இந்த குறைபாடு இருக்குது, நீங்க என்ன செய்யலாம், கண்கூடாக பார்க்கலாம். ஒரு தீமை செய்வார்கள், தீமை இதை மட்டும் பண்ணிக்கிட்டு நாளைக்கு திருந்திக்கிறோம் சொல்லுவாங்க. மார்க்கத்தில் அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க. திருந்த வேண்டும் என்று சொன்னால் அன்னைக்கு திருந்தணும், தப்பு செய்யக்கூடாது விலகணும்னா அன்னைக்கு விலகணும், நாளைக்கு விலகலாம் பிறகு விலகலாம் என்பது வந்து அது வழிகேட்டல கொண்டே விடும். அப்ப இந்த யூசுஃப் நபி சகோதரர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, கொலை பண்ணிடுவோம், எங்கிட்ட போட்டு வந்துருவோம், அப்புறம் திருந்திக்கிருவோம் என்பது போன்று அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். இந்த மாதிரி பேசுறாங்க. அதுல ஒருத்தர் சொல்லுகிறார், கால காயிலும் மின்கும், அதுல ஒருவர் சொன்னார், லா தக்குத்துலு யூசுப், அவர் உள்ளத்துல கொஞ்சம் ஈரம் இருக்கும் போல இருக்கு, யூசுப்பை கொண்டு விடாதீர்கள், அவரை வந்து கொல்ல வேண்டாம், நம்ம என்ன செஞ்சிருவோம், அல்கூஹுபி கயாபத்தில் ஜுப்பி, ஒரு கிணத்துல கொண்டு போய், அவரை கொண்டு போய் ஒரு கிணத்துல கொண்டே போட்டுருவோம், யாராவது வழிபோக்கர்கள் அந்த வழியா போனாங்கன்னா அவரை எடுத்துக்கிடுவாங்க என்று சொல்லி அவருக்கு கொஞ்சம் இறக்க இருக்கும் போல கொள்ற அளவுக்கு போக வேண்டாம், என்ன இருந்தாலும் சகோதரர் தானே, கிணத்துல கொண்டே போட்டாச்சுன்னா யாரா தூக்கிட்டு போயிட போறாங்க என்று சொல்லி அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். இந்த மாதிரியாக அவர்கள் பேசிக் கொண்டார்கள். அதற்கு பிறகு நேர தந்தையிட்ட வர்றாங்க, யாக்கூப் நபிட்ட வர்றாங்க. காலு அவர்கள் சொன்னார்கள், யா அபானா, எங்களின் தந்தையே, மாலக்க, உங்களுக்கு என்ன ஆனது, லா தாமன்னா அலா யூசுப, இன்னாலகூல நாசிகூன், ஏன் எங்களை நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க, அதுவும் குறிப்பாக இந்த யூசுஃபுடைய விஷயத்திலே, எங்களுடைய தோழர் சகோதரர் யூசுஃபுடைய விஷயத்திலே நீங்கள் ஏன் எங்களை நம்ப மாட்டீங்க, நாங்கள் எல்லாம் அவர்களுக்கு நலம் நாடக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம், எங்க தம்பி தானே அவரு, எங்க சகோதரர் தானே, நாங்க தான் அவருக்கு நலம் நாடக்கூடியவங்களா இருக்கிறமே என்று ஒரு பாவலா காட்டி பேசின பேச்சில வந்து சக்கரையாக பேசுகிறார்கள். பேசிட்டு சொல்றாங்க, அரிசியல் ஹூ மானாகதன், நீங்கள் நாளை அவரை
எங்களோடு அனுப்பி வையுங்கள். நாங்கள் நாளைக்கு வெளியே போகிறோம். எங்களை சகோதரர் யூசுப்பையும் நீங்க எங்களோடு அனுப்பி வையுங்கள். அவர் எங்களோடு சேர்ந்து விளையாடுவார். ஏதாவது கிடைக்கக்கூடியவற்றை நாங்கள் அவருக்கு சாப்பிட கொடுப்போம். அதையும் வந்து அவர் சாப்பிட்டுக் கொள்வார். நாங்கள் அவங்கள பத்திரமா பார்த்துக்கிறோம். இப்போ இன்னாலகு ல ஹாபிலூன், நாங்கள் அவரை பத்திரமாக பார்த்து கொள்கிறோம். அதாவது என்ன கேட்கிறாங்கன்னா, நாளை நாங்கள் வெளியே போகிறோம். நாங்கள் போகும்போது எங்களை சகோதரர் யூசுப்பையும் நீங்கள் எங்களோடு அனுப்பி வையுங்கள் என்று கேட்கிறார். உடனே தந்தைக்கு தெரியாதா, யாக்கூப் நபி அவங்களுக்கு தெரியாதா, அவங்களுக்கு ஒரு மாதிரியா தெரியுது. அவங்க என்ன சொல்கிறார்கள், இல்லை நீங்கள் அவரை கூட்டி செல்வது எனக்கு கவலை அளிக்கும். நீங்க அவரை கூட்டிட்டு போறீங்க, நீங்க விளையாட்டு பிள்ளைங்க, நீங்க பாட்டு கவனிக்காம அவரை விட்டுட்டு நீங்க கவனிக்காமல் இருக்கும் போது ஒரு ஓநாய் வந்து அவரை தின்று விடுமோ. நீங்க பாட்டு ஒரு விளையாட்டு விளையாட்டுல பல மறந்துடுவாங்களா இல்லையா, சில குறிப்பாக நமக்கு வேற ஒரு விஷயத்த டைவர்ஷன் வந்தா ஒரு விஷயத்த மறந்துடுவோம். அப்ப அந்த மாதிரி நீங்க ஒன்றில் வந்து கவனத்துல திரும்பி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஓநாய் வந்து அவரை சாப்பிட்டுருமோன்னு நான் பயப்படுகிறேன். நீங்க அவரை கூட்டிட்டு போறது வந்து எனக்கு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் என்று அவர் தெரிவிக்க விருப்பம் இல்லை. அதாவது இந்த இவர்களை நம்பி யூசுஃபை அனுப்புவதற்கு யாக்கூப் நபி அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அதோடு இவங்க விட மாட்டேங்கிறாங்க, அவரை மாட்டேன் என்கிறார். ஏதாவது சொல்லி இவர்களை அனுப்பி வைக்க பார்க்கிறார். ஆனா இந்த சகோதரர்கள் அவரை கூட்டிட்டு போகணும்னு நிக்கிறாங்க. அப்புறம் சொல்கிறார்கள், நாங்க இத்தனை பேர் இருக்கிறோம், நாங்க இத்தனை பேர் இருக்கக்கூடிய நேரத்தை ஓனா எப்படி சாப்பிடும், நாங்க வந்து அவரை பாதுகாத்துக்கிடுவோம் என்று சொல்லி அவரை வந்து அங்கிருந்து கூட்டு போயிடுறாங்க. ஒரு வழியாக போகக்கூடிய நேரத்திலே இதை நம்ம கவனிக்க வேண்டும், அவர்கள் தங்களுக்குள்ளாக பேசிக் கொள்கிறார்கள். என்ன பேசிக் கொள்கிறார்கள், அதாவது இவரை கொண்டு போய் கிணத்துக்குள்ளே போட்டு ஏற்கனவே பேசினதுதான் திருப்பி ஒருக்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இவரை இங்கிருந்து கூட்டு போறோம், நம்ம போகும்போது கூட்டிட்டு போனோம், ஆனால் வரும்போது இவரை கூட்டு வரக்கூடாது, நம்ம என்ன பண்ணிடணும், கிணத்துல போட்டுட்டு வந்துட வேண்டும் என்று அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். அவர்கள் பேசிக் கொண்டாலும் இதை இறைவன் வந்து யூசுஃபிடம் பிக்கி அறிவித்து கொடுத்து விட்டான். இந்த மாதிரி எப்பா உன்னை இவர்கள் கொண்டு போய் கிணற்றிலே போட போகிறார்கள் என்ற விஷயத்தை இறைவன் அவர்களுக்கு யூசுஃப் நபி அவர்களுக்கு முன்னதாகவே அறிவித்து கொடுத்து விட்டான். அப்ப இதுல வந்து இந்த விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த கிணத்துல கொண்டே அவர்கள் போட்டார்களா, போட்டதற்கு பிறகு என்ன ஆனது, யூசுஃப் நபியுடைய வாழ்க்கை எப்படி மாறியது உள்ளிட்ட சில விஷயங்கள் இருக்கிறது. அதை நம்ம என்ன செய்வோம், அடுத்தடுத்த தொடர்களில் நம்ம அதை வந்து தொடர இருக்கிறோம். அப்ப நாம் இன்று சொன்ன செய்தியிலே இந்த யூசுஃப் நபி அவங்களுடைய வரலாறு ஒரு அழகான வரலாறு, அவங்களுடைய பாரம்பரியம் ஒரு சிறந்த ஒரு பாரம்பரியம், இப்ராஹிம் நபி அவங்களுடைய வழித்தோன்றலில் இவங்க வந்திருக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம். அதுபோல இவங்களுடைய வரலாறு என்பது நமக்கு ஒரு மொத்தமாக தனித்தனியாக விட்டுவிட்டாக இல்லாமல் சூரத்துல் யூசுப் என்ற அத்தியாயத்தில் நமக்கு முழுவதுமாக சொல்லப்பட்டு விட்டது. நம்ம அதை படிச்சிருக்கலாம், இதை முழுவதுமாக தெரிந்து கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம வந்து எடுத்து வைக்க இருக்கிறோம் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.